என் நண்பர்களே, இவங்க எல்லாம் என் சகோதரர்கள், என்னை பின்பற்ற முடிவு செய்திருப்பவர்கள். இது சீமோன் பேதுரு, இது அவர் சகோதரன் அந்திரேயா. இவங்க கெணச மரத்து ஏரியில மீன் பிடிக்கிற மீனவர்கள். இனிமே இவங்க மனிதர்களை பிடிப்பாங்க. இவர் பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பு. இவர் மத்தேயு, வரி வசூலிப்பவர். இது செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவரோட சகோதரர் யோவான். இது ததேயு, பர்தலமேயு. இது யூதாஸ் காரியோ. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். போதகரே, சின்ன வயசிலிருந்தே நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிச்சுக்கிட்டு வர்றேன். அது மட்டும் இல்லாம என் வருமானத்திலையும் விளைச்சல்லையும் பத்துல ஒரு பங்க காணிக்கா கொடுக்கறேன். சமுவேல், நீங்க இன்னும் சிறந்த மனிதனாகணும்னா உங்களுடைய உடைமைகளை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. அதனால உங்க செல்வம் பரலோகத்துல இருக்கும். கொடுக்கலாம், எனக்கு நிறைய பொருள் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நிறைய பிள்ளைகளும் இருக்கு. இங்க பாருங்க சாமுவே, ஊசியோட காதல ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழைஞ்சிடலாம், ஆனா விண்ணரசுல செல்வந்தர்கள் நுழையவே முடியாது. அருமையான விருந்து இசபேல், மகன் சந்தோஷத்துல இருக்கான். ஒரு நல்ல மகனை பெத்தா பெத்தவங்களுக்கு எப்பவும் மகிழ்ச்சி தான். அது சரி, நீங்க இன்னும் இயேசுவோட திருமணத்தை பத்தி எதுவும் நினைக்கல? அவருக்கு வயசு 30 ஆச்சு இல்ல? என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இன்னும் கொஞ்ச நாளா? இப்பவே உங்க மகன் எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு தானே இருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. என்னுடைய நேரம் இன்னும் வரலையே. இயேசு இப்ப சொல்ல போறது செய்யுங்க. இதுல தண்ணீரை நிரப்புங்க. இத கொண்டு போய் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பரிமாறுங்க. இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம்.
இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார்.